ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வியூவர்ஸ் ஒருத்தர் வந்துட்டு பேடிஎம் சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டோட ஃபுல் ரிவ்யூ வந்து கேட்டிருந்தாரு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பேடிஎம் ப்ரொவைட் பண்ணக்கூடிய சிட்டி பேங்கோட ஸோ கிரெடிட் கார்டில் என்னென்ன பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்குது, நெக்ஸ்ட் இதில் எதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க, இதை பற்றின ஒரு முழுமையான தகவலை இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிரெடிட் கார்டு வந்து வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டில் எதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, எதுக்கெல்லாம் வந்து கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க, நம்ம வந்து அதிகமாக எதுக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து ஷாப்பிங்கில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம அந்த கிரெடிட் கார்டை வந்து வாங்கினோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கிரெடிட் கார்டால் நமக்கு வந்து நிறையவே பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னாலோ, இல்லை இந்த கிரெடிட் கார்டை ஆல்ரெடி வாங்கியிருந்தீங்க அப்படின்னாலோ, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சரை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்னலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்துட்டு பேடிஎம் மால், ஸோ இது மாதிரி பேடிஎம் மாலில் வந்துட்டு நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பேமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணும்போது உங்களுக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேடிஎம் மாலில் மட்டும்தான். மற்ற மாலில் போயிட்டு நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஷாப்பிங் பில் பேமெண்ட் வந்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிஸ்கவுண்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி பேடிஎம் மாலில் மட்டும்தான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டு வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்துட்டு பேடிஎம் மால் அப்புறம் பேடிஎம் அப்ளிகேஷன், ஸோ இந்த ரெண்டில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பேடிஎம் அப்ளிகேஷனில் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி, அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு பேடிஎம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி யூட்டிலிட்டி பில், அதாவது வந்து கிரெடிட் கார்டுக்கான பில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவோம், அதே மாதிரி மாதிரி யூட்டிலிட்டி பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எலக்ட்ரிசிட்டி பில் வந்து பேமெண்ட் வந்து பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுவீங்க, இது மாதிரி பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போதும் அதுக்கப்புறம் வந்துட்டு பேடிஎம் மூலமாக நீங்கள் வந்து மொபைல் இல்லை வேறு ஏதாவது எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னாலும், ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது. இது தவிர நீங்கள் வந்து பேடிஎம் அப்ளிகேஷனில் உள்ள ஃப்ளைட் டிக்கெட் புக்கிங் ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2% வரைக்கும் அதில் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர மற்ற வெப்சைட்டோ இல்லை ஆன்லைன் இல்லை ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு ஸ்டோர்லேயோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அதில் 1% வரைக்கும் கேஷ்பேக் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் 50 ரூபாய்க்கு கீழே 50 ரூபாய் இந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு எந்த ஒரு கேஷ்பேக் வந்து கிடைக்காது அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டில் வந்துட்டு ஆனுவல் ஃபீ ஜாயினிங் ஃபீ அப்படிங்கிற ஒன்று வந்து பிடிப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆனுவல் ரினிவல் ஃபீயை வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஃபோர் 1 இயர்க்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி அதிகபட்சமாக 1 லட்சம் இல்லை 1 லட்சத்துக்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆனுவல் ரினிவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு பிடிக்கிற ஒரு 500 ரூபீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏடிஎம்மில் பணம் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ கேஷ் வித்ட்ராவல் வந்து அவைலபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு இஎம்ஐயில் பொருட்களை வந்து வாங்கிக்க முடியும். நீங்கள் பேடிஎம் மூலமாக இஎம்ஐயில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையவே பெனிஃபிட் கிடைக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு 3% வரைக்கும் அதில் வந்து கேஷ்பேக்கும் வந்து கொடுக்குறாங்க. இதை தவிர நீங்கள் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்லேயோ அமேசான்லேயோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் எதுவுமே கிடைக்காது. ஸோ முழுக்க முழுக்க இந்த கிரெடிட் கார்டு வந்து பேடிஎம் மாலையும் பேடிஎம் அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதிகமாக பெனிஃபிட் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள். ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம கையில் காசு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட கிரெடிட் கார்டிலிருந்து நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வித்ட்ரா பண்ணுவோம்ல, ஸோ அந்த ஃபெசிலிட்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் வந்து அவைலபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்த பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கான்டாக்ட்லெஸ் பேமெண்ட். ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டேப் டு பே அப்படிங்கிற அந்த மெத்தட் மூலமாக அதிகபட்சமாக 5000 வரைக்கும் பில் பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒய்ஃபை ஆப்ஷனும் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் பர்ச்சஸ். ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் பெட்ரோல் பங்கில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த கிரெடிட் கார்டை பொறுத்த வரையிலையும் உங்களுக்கு பெட்ரோல் பங்கில் யூஸ் பண்ணும்போது ஸோ அதுக்கான சர்ச்சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 1% வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுவாங்க, ஃப்ரீ கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட கிரெடிட் கார்டை வந்து டேமேஜ் பண்ணிட்டாலோ இல்லை வந்து தொலைஞ்சு போயிருச்சு அப்படின்னாலோ ஸோ அதுக்குன்னு உங்களுக்கு வந்து எந்த ஒரு பெனால்ட்டி சார்ஜஸும் வந்து போட மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி பேங்கோட டையப் வச்சிருக்கிற ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டு பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணும்போது ஸோ உங்களோட பில் அமௌண்ட்டில் 20% வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டி பேங்க் கிரெடிட் கார்டோட டையப் வச்சிருக்கிற ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் மட்டும்தான் இந்த டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும், எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் நாட் அவைலபிள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ பேடிஎம் ஃபஸ்ட் மெம்பர்ஷிப். ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இயருக்கான காம்ப்ளிமெண்ட்ரி மெம்பர்ஷிப் பிளான் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. பேடிஎம்ல வந்துட்டு ஃபஸ்ட் மெம்பர்ஷிப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஸோ அதை வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெம்பர்ஷிப்புக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அது மூலமாக நிறைய பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொமேட்டோ, ஸ்விக்கி இதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 மந்த்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான், ஓலா இது மாதிரியான இதிலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து ஃப்ரீயாகவே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான ஒரு பெரிய பெனிஃபிட் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நெக்ஸ்ட் பெனிஃபிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க, பட் அந்த அமௌண்ட்டை உங்களால் அடுத்த மாதத்தில் பேமெண்ட் வந்து பண்ண முடியலை, ஃபுல் அமௌண்ட்டையும் பேமெண்ட் வந்து பண்ண முடியலை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு எல்லா கிரெடிட் கார்டுலையுமே வந்து ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு 2500 ரூபாய்க்கு மேலே பேமெண்ட் பண்ண ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்மளால் மொத்தமாக பேமெண்ட் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதை நம்ம இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணி ஸ்பிளிட் பண்ணி நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் யூசேஜ் அவைலபிள். ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு வேர்ல்டு லெவலில் நீங்கள் வந்து எந்த கண்ட்ரியில் வேணாலும் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம், பட் அதர் கண்ட்ரியில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு மூவி டிக்கெட், அதாவது 2 மூவி டிக்கெட் புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு மூவி டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து எல்லா நாட்கள்லையும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி வீக் வெள்ளிக்கிழமை மட்டும் நீங்கள் வந்துட்டு 2 டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வேறு இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பில் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 47 டேஸ் வரைக்கும் கிடைக்குது. ஸோ இதை வந்து எப்படி நம்ம பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம வந்து 47 டேஸ் வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ட்ரிக்குமே அதில் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் நான் உங்களுக்கு காப்பி பண்ணி இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மே 16 வந்து ஒரு பர்ச்சேஸ் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கான பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து பண்ணீங்க அப்படின்னா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 47 டேஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கிடைக்குது. அதாவது மே 16 நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண பில் அமௌண்ட்டை வந்துட்டு ஜூலை 2ஆம் தேதிக்கு உள்ள நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது 47 டேஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும். இதே நீங்கள் வந்துட்டு மே 15 இதில் வந்து ஜூன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிளுக்கு, இப்போ வந்துட்டு ஒரு 15 ஜூனில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்த பில் அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஜூலையில் வந்து நீங்கள் ரீபேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு 17 நாள் மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த மாதிரி டேட்டை வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா அதிகமான டைமாக இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைமாக நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு. ஸோ இந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு நீங்கள் அமேசான்லேயோ ஃப்ளிப்கார்ட்லேயோ யூஸ் பண்ணி நிறைய கேஷ்பேக் வாங்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஒர்த்தபுளான கேஷ்பேக்லாம் கிடைக்காது. ஸோ இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் நீங்கள் பேடிஎம் மால்லையும் பேடிஎம் அப்ளிகேஷன்லையும் தான் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் பேடிஎம் யூஸராக இருந்தீங்க அப்படின்னா பேடிஎம்மில் அதிகமாக ஷாப்பிங் பண்ணுறவங்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு ரொம்பவே ஒர்த்தபுளாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டில் எதுக்கெல்லாம் வந்து சார்ஜஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் சார்ஜஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரெடிட் கார்டை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு ஜாயினிங் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் பிடிக்கிறாங்க, ஆனுவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வாங்கினதுமே உங்களுக்கு வந்து ஜாயினிங் ஃபீ மட்டும்தான் வந்து பிடிப்பாங்க. ஸோ அடுத்த 1 இயருக்குள்ளே நீங்கள் வந்துட்டு ஒரு 1 லேக் அண்ட் 1 லேக்குக்கு மேலே நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஆனுவல் ஃபீ, அதாவது ரினுவல் ஃபீ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு தள்ளுபடி ஆயிரும். ஸோ நீங்கள் வந்து 1 லட்ச ரூபாய்க்கு உள்ளே தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 2வது வருஷத்துக்கான ஆனுவல் ஃபீ, அதாவது ஆனுவல் ரினுவல் ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய் வந்து சார்ஜபிள்
வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் லிமிட் சார்ஜஸ். உங்களோட கிரெடிட் கார்டோட லிமிட்டுக்கு மேலே 500 ரூபாய் வரைக்கும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு மேலேயும் நீங்கள் அமௌண்ட் வந்து வச்சிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உங்களுக்கு 2.5% வரைக்கும் சார்ஜபிள் வந்து பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரயில்வே டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு 1.8% வரைக்கும் வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ டிக்கெட் வந்து புக் பண்ணுறீங்களோ ஸோ அந்த டிக்கெட் அமௌண்ட்டில் 1.8% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து கேஷ் அட்வான்ஸ் ஃபீ. நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஏடிஎம்ல வந்து பணம் வித்ட்ரா பண்ணுவீங்க. ஸோ அப்படி வித்ட்ரா பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.5% வரைக்கும் உங்களுக்கு சார்ஜஸ் வந்து பண்ணுறாங்க. மினிமம் 500 ரூபீஸ்க்கு மேலே தான் நீங்கள் வந்து ஏடிஎம்ல வித்ட்ரா பண்ண முடியும். ஸோ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் 2.5% வரைக்கும் உங்களுக்கு டெபிட்டட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரின் கரன்சி ட்ரான்சாக்ஷன். ஸோ இந்த கிரெடிட் கார்டை நீங்கள் வந்து அதர் கண்ட்ரிலையும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3.5% வரைக்கும் மார்க்அப் சார்ஜஸ் வந்து பிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூல் ட்ரான்சாக்ஷன் சார்ஜஸ். ஸோ இந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் எந்த பெட்ரோல் பங்கில் வேணாலும் பெட்ரோல் போட்டுக்கலாம். பட் பெட்ரோல் போடும்போது உங்களுக்கு 1% சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜபிள் ஆகும். ஸோ ஒரு சில வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1% டிஸ்கவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் எக்ஸ்ட்ராக்டாக சொல்லணும் அப்படின்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஸோ யூஸ் பண்ணி பார்த்தவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் டெபாசிட். நீங்கள் வந்துட்டு இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து டைரெக்டாக சிட்டி பேங்கோட பிரான்ச்சுக்கு போயிட்டு கேஷாக டெபாசிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு 250 ரூபா வரைக்கும் சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் கிரெட் ஆப்பை யூஸ் பண்ணி பில் பேமெண்ட் வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு நிறையவே கேஷ்பேக் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளிகேஷனோட லிங்க் வந்து கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் பேமெண்ட் சார்ஜஸ். நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கான பில் அமௌண்ட்டை வந்து ஆட்டோ பேமெண்ட்டோ இல்லை வந்துட்டு செக் மூலமாக நீங்கள் வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களோட செக் வந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னாலோ இல்லை ஆட்டோ பேமெண்ட்டில் வந்துட்டு உங்களோட பேங்கில் வந்து பணம் இல்லாத டைமில் ஸோ கலெக்ஷன் வந்தது அப்படிங்கிற பட்சத்துலையும் இதை வந்து ரிட்டர்ன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுக்கான சார்ஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் வரைக்கும் வந்து அதிகபட்சமாக சார்ஜபிள் வந்து பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேட் பேமெண்ட் ஃபீ. மற்ற கிரெடிட் கார்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டில் லேட் பேமெண்ட் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதிகபட்சமாக 2000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு வந்து லேட் பேமெண்ட் அமௌண்ட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு சார்ஜஸே கிடையாது. இந்த மாதம் 2ஆம் தேதி நம்ம வந்து பில் பேமெண்ட் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் எதுவும் பண்ணலை, நம்மளோட பேமெண்ட் அமௌண்ட் 2000 ரூபாய் வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு எந்த ஒரு சார்ஜஸும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய்க்கு உள்ள உங்களோட அமௌண்ட் இருக்கும் பட்சத்தில் 600 ரூபாய் வரைக்கும் சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. 7501லேருந்து 15000 ரூபாய்க்கு உள்ள உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் இருந்தது அப்படின்னா இதுக்கு வந்து 950 ரூபாய் வரைக்கும் வந்து பேமெண்ட் வந்து சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 15001க்கு மேலே உங்களோட பேமெண்ட் அமௌண்ட் இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் 1300 ரூபாய் வரைக்கும் சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ மற்ற கிரெடிட் கார்டெலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபாய்க்கு மேலே அல்லது 500 ரூபாய்க்கு மேலே இருக்கிற அமௌண்ட்டுக்கே வந்து லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். பட் இந்த கிரெடிட் கார்டில் 2000 ரூபாய் வரைக்கும் வந்து லேட் பேமெண்ட் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ இந்த கிரெடிட் கார்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு வந்து 3.75% வரைக்கும் அதிகபட்சமாக 3.75% வரைக்கும் சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 45% வரைக்கும் சார்ஜபிள் வந்து பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த கிரெடிட் கார்டு மூலமாக கேஷ் வித்ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எடுத்த அமௌண்ட்டாக கரெக்டாக பேமெண்ட் வந்து பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அதை வந்துட்டு நீங்கள் வந்து இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணீங்க, 1 இயருக்கு இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட்டை வந்து நீங்கள் வந்து வட்டியாகவே கட்ட வேண்டியது ஒரு நிலைமை வரும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டில் வந்து அமௌண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதே மாதிரி வந்துட்டு ஏடிஎம்மில் வித்ட்ரா பண்ணுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எமர்ஜென்சி தேவைக்கு மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்மக்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலவு பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய கடனில் வந்து லாக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வருதோ அதை டிபெண்ட் பண்ணி செலவு பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு கிரெடிட் கார்டை வந்து சேஃபாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் வந்துட்டு வராத ஒரு வருமானத்தை நம்பி நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்துட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் நீங்கள் பெரிய கடனில் லாக் ஆக வேண்டியது வரும். ஸோ இது வந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்படின்னு இல்லை, நீங்கள் எந்த பேங்கில் கிரெடிட் கார்டு வாங்கினாலும் ஸோ இதுதான் நிலைமை. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு வாங்குறவங்க வந்துட்டு நல்லா திங்க் பண்ணி அதுக்கப்புறமா கிரெடிட் கார்டை வாங்க. ஸோ இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேடிஎம் அப்ளிகேஷன் மூலமாக வந்துட்டு நீங்கள் பேடிஎம் கிரெடிட் கார்டு அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வரும், அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும் பட்சத்தில் இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவல் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.